ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் சௌந்தர்ய செந்தில் விலாக்ஸ். இடையில கொஞ்ச நேரம் வீடியோ போட முடியலங்க, கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால கரெக்டாக பண்ண முடியல. ஸோ அதனால தான் இப்போது கொஞ்சம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ ஒரு வீடியோ போடுறோம், தக்காளி தொக்கு வந்துட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இப்போ வந்துட்டு தக்காளியோட ரேட்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது இல்லைங்களா? ஸோ அதனால் நம்ம வந்துட்டு மொத்தமாக ஒரு 5 கிலோ இல்லை 4 கிலோ 5 கிலோ அந்த மாதிரி வாங்கி வீட்டில் இப்படி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம்னா, இட்லி தோசை சப்பாத்தி அந்த மாதிரி செய்கிறப்போ நம்மளுக்கு குழம்பு வைக்க முடியல, நம்ம வந்துட்டு வெளியில் போயிட்டு வரோம் இல்லை ஒர்க் போயிட்டு வரோம் டைம் இல்லை அப்படிங்கிறப்போ நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி தக்காளி தொக்கு செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டினா, ஏன்னா தக்காளிங்கிறப்ப அது குழம்பு மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ரொம்ப நாள் வராது. ஸோ அதனால் நான் இன்றைக்கி ஒரு 5 கிலோ தக்காளி எடுத்துகிட்டு அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம 5 கிலோ தக்காளி எடுத்துக்கிறோங்க. தக்காளி தொக்கு பண்ணுறதுக்கு தக்காளியை வந்துட்டு முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணி நான் ட்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். எப்பயுமே தக்காளி தொக்கு செய்கிறப்போ நீங்கள் முன்னாடியே தக்காளியை வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்துட்டு அப்போ தான் செய்கிறீங்கன்னா துணி வச்சு நல்லா சுத்தமாக, நல்லா சுத்தமான துணி வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க. நான் ஃபேனில் இன்றைக்கி காய வச்சுட்டேன். ஸோ இதுக்கு இன்னும் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ண போகிறேன்னா, தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய், அப்புறம் கடுகு, 3 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு 15-20 வரைக்கும் வரமிளகா, வெள்ளைப்பூண்டு ஒரு 30-35 பல் எடுத்துருக்கேன். நீங்கள் 1/4 கிலோ வரைக்கும் யூஸ் பண்ணலாம் 5 கிலோ தக்காளி யூஸ் பண்ணுறதுனால. அப்புறம் வெந்தயப்பொடி, பெருங்காயப்பொடி, தேவையான அளவுக்கு மிளகாய் பொடி, புளி ஆட் பண்ணுவாங்க, ஒரு எலுமிச்சங்காய் அளவுக்கு புளியையும் எடுத்து வச்சுக்கோங்க. பட் தண்ணியில் ஊற வைக்காதீங்க, நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அண்ட் தேவையான அளவுக்கு உப்பு போதும், இவ்வளோதான். இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணியே நம்ம வந்துட்டு சூப்பராக ஒரு தக்காளி தொக்கு பண்ணிடலாம். தக்காளியை கட் பண்ணிக்கலாங்க. நடுவில் ஒரு கெட்டியான பகுதி இருக்கும் தக்காளியில், அதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. அது யூஸ்வலாக நம்ம வந்துட்டு சமையலில் சேர்த்துக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் எல்லா தக்காளியிலையும் அந்த போர்ஷனை எடுத்துகிட்டு, அப்புறம் தக்காளியை நல்ல மெல்லிய ஸ்லைஸஸாக நேர் நேராக கட் பண்ணிக்கிறேன். எப்பயுமே பொடி பொடியாக கட் பண்ணுறதை விட இப்படி மெல்லிசாக நேர் நேராக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா தக்காளி சீக்கிரமாகவே வதங்கிடும். அப்புறம் வெள்ளைப்பூண்டு எப்பயும் அரைச்சி சேர்த்துக்கிறதை விட நம்ம இடித்து சேர்த்துக்கிட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி நான் வந்துட்டு நல்லா வெள்ளைப்பூண்டு தட்டி எடுத்துக்க போகிறேன். ஸோ எல்லா தக்காளியும் சூப்பராக ஸ்லைஸ் பண்ணி வச்சாச்சு. 5 கிலோ தக்காளியும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போது அடுப்பு பற்ற வைக்கிறோம். எங்கிட்ட 5 கிலோக்கான வெசல், அவ்வளோ பெரிய வெசல் இல்லாததுனால நான் 2 பாத்திரத்தில் அட் அ டைமில் செய்ய போகிறேன் இன்றைக்கி. ஸோ நல்லெண்ணெய் எடுத்துக்கிறோம். இப்போது எப்போவுமே புளிப்பான பொருளுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறப்போ அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். புளி சாதம், தக்காளி தொக்கு இதுக்கெல்லாம் வந்துட்டு நல்லெண்ணெய் தான் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். நீங்கள் ஃபுல்லாக 1/2 லிட்டருமே நல்லெண்ணெயாக யூஸ் பண்ணாலும் ஓகே தான். பட் நான் இன்றைக்கி 3 எண்ணையும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன். நல்லெண்ணெய் 1/4 லிட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய் இது ரெண்டும் வந்துட்டு நான் மிக்ஸ்டாக யூஸ் பண்ணி தக்காளி தொக்கு பண்ண போகிறேன். என்கிட்ட எண்ணெய் வந்துட்டு இப்போ நல்லெண்ணெய் கம்மியாக இருக்கா, அதனால தான். இல்லைன்னா நானும் ஃபுல்லாக 1/2 லிட்டரும் வந்துட்டு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் யூஸ்வலாக. ஸோ நல்லெண்ணெய் எந்த அளவுக்கு நீங்கள் போடுறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நம்மளுக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது தான் நல்லெண்ணெய். ஸோ இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய் ஊற்றிக்கிறோம். நான் இப்போது தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஒரு ஒரு ஸ்பூன் கடுகு வந்துட்டு ரெண்டுலேயும் போட்டுக்க போகிறோம். சும்மா தாளிப்புக்கு நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் போட்டால் ஓகே. கடுகு பொரிஞ்சிருச்சுங்க, நல்லா புரியுது. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு சீரகம் நான் போட்டுக்கிறேன். ஸோ மொத்தமாக நீங்கள் ஒரு 1 ஸ்பூன், அதாவது கடுகு ஒரு 2 ஸ்பூன், இது ஒரு 1 ஸ்பூன் அப்ராக்சிமேட்டாக போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். கடுகு சீரகமும் பொரிஞ்சதும் பெருங்காய பவுடர் வந்துட்டு ஒரு ஸ்பூன், சின்ன குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் கருவேப்பிலை 3 கைப்பிடி எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா, அது ஈக்குவலாக 2 வெசல்லையும் வந்துட்டு போட்டுக்கிறேன். அப்புறம் வெள்ளைப்பூண்டு, அதுவும் தட்டி வச்சுருக்கிற வெள்ளைப்பூண்டு, ரெண்டுலேயும் ஈக்குவலாக போட்டுக்கிறேன்.
அப்புறம் வரமிளகாங்க 15 to 20 வரமிளகாய். நான் யூஸ் பண்ணுற வரமிளகாய் நல்லா காரமாக இருக்கும், ஸோ நான் 15 to 20 போட்டுக்கிறேன். நீங்கள் வந்துட்டு மிளகாயோட காரத்தை பொறுத்து, நல்ல காரமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு 15 மிளகாய் போட்டிங்கன்னா போதும், இல்லைன்னா ஒரு 20-25 மேலே அந்த மாதிரி போடுங்க, உங்களோட காரத்தை பொறுத்து தான். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு வெள்ளை பூண்டுன்னு கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் கிளறி விடலாம் இதை. அதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளை பூண்டு நல்லா பொரிஞ்சு வந்தாச்சுங்க. ஸோ இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் இது வந்துட்டு நுர நுறையாக வருதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க. தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால், நிறைய பேருக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் நுர வந்துட்டு வருவோம் நம்ம வந்துட்டு சமைக்கிறப்போ. ஸோ அதனால தான் அப்படி வருது. நார்மலாக நீங்கள் நல்லெண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணுறப்போ அப்படி இருக்காது. ஸோ இப்போ வந்துட்டு ரெண்டு பாத்திரத்துலேயும் நான் வந்துட்டு ஈக்குவலாக தக்காளியை ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அடுத்து உங்களுக்கு புளி நீங்கள் ஆட் பண்ணணும். புளி வந்துட்டு ஒரு டைட் பண்ணிக்கிட்டோம், நல்லா டைட் பண்ணி பிடிக்கிறப்போ ஒரு எலுமிச்சங்காய் அளவுக்கு இருந்தால் போதும். நான் இப்போ வந்துட்டு நல்லா லூஸாக இருக்கிறதுனால அதிகமாக புளி இருக்கிற மாதிரி தெரியுது, பட் நீங்கள் ஒரு எலுமிச்சங்காய் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். இதை நான் தண்ணி ஊற்றி ஊற வைக்கலை, தண்ணி ஊற்றி கரைக்க போகிறதும் இல்லை. நான் வந்துட்டு இதை அரைச்சிக்க போகிறேன் பேஸ்ட் மாதிரி. அரைக்கிறதுக்கும் நான் தண்ணி யூஸ் பண்ண போகிறதில்ல, ஏன்னா நம்ம தண்ணியே சுத்தமாக யூஸ் பண்ணாமல் தக்காளி தூக்கு பண்ணால் தான் நல்லா டேஸ்ட்டாகவும் ரொம்ப நாள் கெடாமையும் வச்சுருக்க முடியும். ஸோ வந்துட்டு நான் தக்காளி ஜூஸ் கட் பண்ணுறப்போ நிறைய ஜூஸ் நம்மளுக்கு வரும், ஸோ அந்த ஜூஸே யூஸ் பண்ணி நல்லா அரைச்செடுத்துக்க போகிறேன். நல்லா பேஸ்ட்டாக அரைச்செடுத்தாச்சு. இப்போ இந்த புளி பேஸ்ட்டை வந்துட்டு ரெண்டுலேயும் ஈவனாக ஈக்குவலாக வந்துட்டு நம்ம போட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் புளி வந்துட்டு ஒரு பாதி தக்காளி, ஒரு 50% வதங்கினவுடனே, கொஞ்சம் தக்காளி சாஃப்டான உடனே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். ஸோ இப்போ நல்லா தக்காளி வதங்கிருச்சு, தண்ணி மேலே நல்லா வந்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டுலேயும் நான் வந்துட்டு மஞ்சப்பொடி போட்டுக்கிறேன். குட்டி ஸ்பூன் தான், நீங்கள் பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஒரு பெரிய நார்மலாக யூஸ் பண்ணுற டேபிள் ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கிளறி விட்டுருங்க. அடுத்து நம்ம மிளகாய் பொடி வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்துட்டு மொத்தமாக ஒரு 5-6 ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன் மிளகாய் பொடி. ஒரு 3 ஸ்பூன் வந்துட்டு ஒன்று ஒன்றுலேயும் ஆட் பண்ணுறேன். நீங்கள் நான் வந்துட்டு காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால 5 ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன், கடை மிளகாய் பொடி தான். நீங்கள் வந்துட்டு காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா ஒரு 8 ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட காரத்தை பொறுத்து. இதுலேயும் வீட்லேயே அரைச்ச மிளகாய் பொடினா காரம் ஜாஸ்தியாக இருக்கும், ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து யூஸ் பண்ணுங்கள். நான் கடையில் நார்மலாக வாங்குகிற சக்தி மிளகாய் பொடி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போது. ஸோ அது வந்துட்டு நான் ஒரு 5 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். எல்லி ஈக்குவலாக போட்டாச்சு, போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போது தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். ரெண்டுலேயும் உப்பு பார்த்துட்டு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்துட்டு நல்லா தண்ணி வந்துருச்சு, நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த தண்ணியெல்லாம் வற்றி மேலே எண்ணெய் பிரிஞ்சு மிதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஆஃப் பண்ணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் நல்லா கம்மி பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா டக்கு டக்குன்னு அடி பிடிச்சோம். தண்ணி கொஞ்சம் வத்த ஆரம்பிக்கும் போதே நீங்கள் அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருக்கணும். அடுத்து நம்ம வெந்தய பவுடர் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் இறக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வெந்தய பவுடர் ஆட் பண்ணால் போதும். வெந்தயத்தை நல்லா வறுத்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் மொத்தமாகவே இதுக்கு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் வெந்தய பவுடர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இறக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் போட்டு கிளறி எடுத்திங்கன்னா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் வெந்தய பவுடர் வந்துட்டு. யூஸ்வலாகவே புளி, தக்காளி இந்த மாதிரி புளிப்பு சுவையுள்ள இதுக்கு வெந்தய பவுடர் சேர்த்துனோன்னா நல்ல டேஸ்ட் இருக்கும். ஸோ கடைசியாக நான் வந்துட்டு பெருங்காய பவுடரும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன், அதுவும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் ஃப்ளேம் வந்துட்டு நீங்கள் லாஸ்ட்டு ஃபைனலாக வந்துட்டு கம்மி பண்ணி வச்சுக்கிறதே பெட்டர். ஃப்ளேம் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் நல்லா ஹையில் வச்சுக்கோங்க, நல்லா அது தக்காளியோட ஜூஸ் எல்லாம் இருக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அது 50% வெந்து கொஞ்சம் வத்த ஆரம்பிக்கும் போதே கம்மி பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும், நல்லா சுண்டி பிரியற வரைக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க இப்போ நம்மளுக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் நைட்டு பண்ணேன், நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வந்துட்டு அதை எடுத்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சேன்.
ஸோ எண்ணெய் பாருங்கள் நல்லா தெரியுது உங்களுக்கு மேலே மிதங்கி நிற்கிறது. நீங்கள் ஒரு அது ஆறுற வரைக்கும் ஒரு 1 or 2 hour கேப் விட்டே எடுத்து வச்சிடலாம். நான் நைட் லேட் ஆகிடுச்சு, ஸோ அதனால் நான் மார்னிங் தான் எடுத்து வைக்கிறேன். அதை அப்படியே மூடி போட்டு வச்சுட்டு இப்போது காலையில் எடுத்து வைக்கிறேன். ஸோ இந்த தக்காளி தொக்கு பண்ணுறதுக்கு 2 hours எனக்கு டைம் தேவைப்படுச்சு. 1.5 hour 2 hours வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக ஆகும். ஸோ நல்லா ஃப்ரீயாக டைம் இருக்கிறப்போ நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய பாட்டிலில் நான் ஸ்டோர் பண்ணிட்டேன் ஒரு பெரிய டப்பாவில், அண்ட் அடுத்து குட்டி குட்டி டப்பாவில் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஸ்டோர் பண்ணியாச்சு ஒரு ட்ரையலுக்காக. அவங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என்ன ஒப்பீனியன் சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் மறக்காமல் தவறாமல் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்துட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட. அண்ட் இந்த தக்காளி தொக்கு வந்துட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி 3 months வரைக்கும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி 1/2 hour அல்லது 1 hour முன்னாடி வெளியில் எடுத்து வச்சுட்டு சில்னஸ் போனதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க. சூடு பண்ண தேவையில்லை, நீங்கள் சில்னஸ் போனதுக்கப்புறம் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். சாப்பாடு சூடான சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்ல ஒரு காம்போவாக இருக்கும். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திப்போம். நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களோட எல்லா வீடியோஸும் உங்களை வந்து சேரும். இத்துடன் நமது வீடியோ நிறைவடைகிறது. நன்றி.